அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே மனிதர்களில் சில பேர்களுக்கு பேச்சு சாமர்த்தியம் அதிகமாகவே காணப்படும். இயற்கையாகவே அவர்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் பல வகையான சூழ்நிலைகளிலிருந்து அவர்கள் எளிதாக தப்பித்தும் கொள்வார்கள். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளையும் அவர்கள் சமாளிக்கும் திறனை பெற்றிருப்பவர்களாக இருப்பார்கள். அப்படி முல்லாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இன்றைய பதிவில் பார்க்கலாம். ஒரு தத்துவ ஞானி நீண்ட நாட்களாக முல்லாவை பார்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் முல்லாவை பார்ப்பதற்காக ஒரு நேரத்தையும் வாங்கியிருந்தார். முல்லாவோ அந்த தத்துவ ஞானி பார்க்க வரும் சமயத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் வேறு ஒரு வேலைக்காக சென்று விட்டிருந்தார். முல்லாவை பார்க்க வீட்டுக்கு வந்த அந்த தத்துவ ஞானி முல்லா இல்லாததை பார்த்து மிகவும் கோபமடைந்தார். வேண்டுமென்றே முல்லா தம்மை வீட்டுக்கு வரவழைத்து அவமானப்படுத்தி விட்டார் என்று கடும் கோபம் அடைந்தார். பின்பு முல்லாவின் வீட்டு கதவில் முட்டாள் கழுதை என்ற வாசகத்தையும் எழுதிவிட்டு போயிருந்தார். வெளியில் சென்று வீடு திரும்பிய முல்லாவோ வீட்டில் தன் மனைவி தத்துவ ஞானி வந்து சென்றதையும் கதவில் முட்டாள் கழுதை என்று எழுதி வைத்திருந்ததையும் விவரமாக சொன்னாள். அதை பார்த்த முல்லாவோ மறுநாள் அந்த தத்துவ ஞானியின் வீட்டிற்கு சென்றார். தத்துவ ஞானியை பார்க்க முல்லா வந்திருந்ததால் தத்துவ ஞானிக்கோ மிகவும் பதட்டமாக இருந்தது. முல்லா தன்மேல் கோபப்பட்டிருப்பார் என்று நினைத்தார் அந்த தத்துவ ஞானி. ஆனால் முல்லாவோ தத்துவ ஞானியை பார்த்து மிகவும் அமைதியுடன், தாங்கள் நான் வீட்டில் இல்லாத நேரம் என் வீட்டிற்கு வந்து விட்டீர்கள், என்னை மன்னிக்கவும், நீங்கள் உங்களுடைய பெயரை என் வீட்டு கதவில் எழுதி வைத்துவிட்டு வந்துவிட்டீர்கள் என்று சொன்னாராம் அந்த தத்துவ ஞானியை பார்த்து முல்லா. தத்துவ ஞானிக்கோ மிகுந்த அவமானமாக ஏற்பட்டது. முல்லா தன் பேச்சு சாமர்த்தியத்தால் தான் எழுதி வைத்து வந்த முட்டாள் கழுது என்ற வார்த்தையை தனக்கே திருப்பி பதிலடியாய் தந்துவிட்டதை நினைத்து வருத்தப்பட்டார் தத்துவ ஞானி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.